வணக்கம், வெல்கம் டு இடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் ஸ்டோர் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம இதை பற்றியான வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஒரு கிராசரி ஷாப்பு, மினி சூப்பர் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட், மெகா சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா சுப்ரீம் ஸ்டோர் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டாக்லேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே அதை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கூட கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சுப்ரீம் ஸ்டோருடைய 2 லட்சம் ரூபா கடை பட்ஜெட் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நேம்லேயோ இல்லை சுப்ரீம் ஸ்டோர் நேம்லேயோ வந்து நீங்கள் இந்த கடையை ரன் பண்ண முடியும். ஸோ அட்வான்ஸ் அந்த கடைக்கான அட்வான்ஸ் வந்து உங்கள் பேரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராக்லேருந்து ஸ்டாக்லேருந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா பாதி பாதி கொடுத்தாலே வந்து போதுமானது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை வந்து உங்கள் ஏரியாக்களில் அந்த லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதுதான். அந்த கரெக்டான லொக்கேஷன் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இன்சார்ஜ் ஃபிலிப் அவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்காரு. இதை பற்றியான சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடை 2 லேக்ஸ் பட்ஜெட்டில் ரன் ஆகுது இல்லையா? ஆமாம் சார். இது ஒரு நாளைக்கு எவ்வளோ ரன் ஆகும் அமௌண்ட்? ஒரு நாளைக்கு 3000 வரைக்கும் சேல்ஸ் ஆகுது. 3000 to 5000 சேல்ஸ் ஆகுது. ஓகே, நமக்கு அப்போ அதுக்கான ப்ராஃபிட் எந்த மாதிரி? நம்ம பார்க்கும்போது 5% to 30% வரைக்கும். 5%ங்கிறது நீங்க பால் இந்த மாதிரி கம்மியா இருக்கும். பால் கம்மி. ஸோ 25%ங்கிறது நீங்க வேற பொருளுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஸோ இது வந்து நம்ம இப்போ உங்க கடை பேர்ல நம்ம ஆபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி கடையை வந்து அவங்க 2 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா வச்சு கொடுப்பீங்க இல்லையா? ஆமா சார். அதை சரக்குலாம் வந்து எப்படி நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க? நாங்களே சப்ளை பண்ணிடுவோம் சார், ஃப்ரீ டெலிவரியில. சரி, நம்மள்ட வண்டி இருக்கு, எல்லாம் நம்மளே பண்ணிடுவோம். ஓகே. அது எப்படி ஒரு நாள் இப்போ முன்னாடி கேக்குறாங்க சரக்கு காலைல ஆர்டர் போட்டா சந்தைக்குள்ள நம்ம சப்ளை பண்ணிடுவோம். பண்ணிடலாம். இப்போ நம்ம மெயின் சென்னை மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இந்த ஷாப்ல எத்தனை ரேக் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்? ஒரு ரேக்கு நம்ம கடை சைஸ் பத்து வரைக்கும் சார். 3 ரேக் போடுவோம், 6 ரேக் போடுவோம், 9 ரேக் கூட போடுவோம். கடை சைஸ் பத்து வரைக்கும். ஓகே ஓகே. அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி பண்றீங்க? ரேக் செட்டப். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா சார். இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னாலும் நமக்கு சுப்ரீம் ஸ்டோர் வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி பேக்கப் பண்ணுவாங்க. எல்லாம் ஃபுல் பேக்கப் அவங்க தான் கொடுப்பாங்க. சரி, எல்லாமே பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து இப்போ அவங்க கேஷ் கவுண்டர்ல உட்காந்து பணம் வாங்கி போடுறதா வேலை? வேற ஒண்ணும் இல்லை சார். வேற ஒண்ணும் வேலை பெருசா ஒண்ணும் இல்லைங்க. சரி, உட்காந்து சேல்ஸ் பார்த்து சேல்ஸ் கேட்ட மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து எப்படி சார்? டெய்லி நம்ம காலையில 5 மணில இருந்து ராத்திரி 11 மணி. ஸோ அவங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி மாறும் இல்லையா? ஆமா சார். 5 to 11ங்கிறது நீங்க ஒருத்தங்க அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்துப்பாங்க. அது லீவ் இல்லாம நம்ம ரன் பண்ணோம் இல்லையா? ஆமா. ஓகே. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராசரி ஷாப்பில் வந்து நீங்கள் அந்த டைமிங் தான். ஸோ டெய்லி வந்து 5 to 11 அதுக்கு உங்களுக்கு தான் மாற்றிக்கலாம். அது மாதிரி லீவ் இல்லாமல் ஹாலிடே இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மைண்ட் செட் வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா சார்? ஆமா சார். இப்போ நம்ம இந்த கடையில என்ன சார், எல்லாமே ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்கும்? எல்லாம் இருக்கும் சார். ஐஸ்கிரீம் இருக்கு. சரி, ரெடிமேடு ஐட்டம்ஸும் இருக்கு, பரோட்டா அந்த மாதிரி எல்லாம். ஓ, அதுவும் ஃப்ரோசன் ஐட்டம் நம்ம வாங்கிக்கலாம். ஐட்டம்ஸ். ஓகே ஓகே. ஸோ ஃப்ரோசன் ஐட்டம், ஐஸ்கிரீம், ஸோ எல்லா ஐட்டங்களும் நம்ம பிராண்டட் ஐட்டங்களா? வெஜிடபிளும் நம்ம வாங்கி கொடுப்போம் சார். வெஜிடபிள்ஸ் இருக்கு. சரி, மற்ற ஐட்டம் எல்லாம் பிராண்டட் தான் இருக்கு. ஓகே ஓகே. வெஜிடபிள் பிளஸ் ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் ஐட்டம் பிளஸ் எல்லா ஸ்டாக் எல்லாமே வந்து நம்ம வந்து அவைலபிளா இருக்கு. எவ்வளவு சார் அமௌண்ட் போயிட்டு இருக்கு டெய்லி? இங்கிட்ட இருந்து அதே மாதிரி சார் சார், பழைய கடைசி மாதிரி 3 to 6, 8 வரைக்கும். ஓ, 8 வரைக்கும். ஓகே 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 ஓகே. பட் இந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிராசரி ஷாப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா சார். அதை வச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க. ஸோ சுப்ரீம் ஸ்டோர்லயும் அந்த மாதிரி ரன்னிங் ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம பண்றோம் சார் சுப்ரீம் ஸ்டோர்ல இருந்து. ஆமா சார். அது எப்படி பண்றோம்? அந்த எந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அமிச்சாலே சரி, அவங்களுக்கு என்ன பொருள் தேவை வாட்ஸ்அப்ல வரும். ஓகே, நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுறோம். ஓ, அவங்களுக்கு வீட்லயே ப்ரொவைட் பண்ணுவோம். ஆன்லைன்ல ஆப்லயே இருக்கு. அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஒரு சின்ன அப்போ நீங்க இன்னொருத்தர் யாராவது கடை ஆரம்பிச்சு பண்றாங்களோ அவங்களுக்கும் நம்ம ஆன்லைன் ஆப்ல யூஸ் பண்ணலாம். ஆமா சார், வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தாலே போதும், நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணிடலாம் இருக்கும். ஓகே, A to Z. ஓ, சுப்ரீம் ஸ்டோர் கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆச்சி மசாலால இருந்து சக்தி மசாலா எல்லா பிராண்ட் ஐட்டமும் கிடைக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் அதுக்கான டீலர்ஷிப் வந்து எடுத்துறாங்க. ஸோ உங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அமுல், அருண், ஸோ என்ன மாதிரியான ஐஸ்கிரீம் அங்கே டீலர்ஷிப் அங்கே கிடைப்பாங்களோ அது மாதிரி அதையும் எடுத்து ஹெல்ப் பண்ணி தராங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் நூடுல்ஸு, சேமியா, அது மாதிரி அரிசி,
ஸோ தனியாக சுப்ரீம் ஸ்டோருக்குனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடோன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த குடோன்லேருந்து உங்களுக்கு வந்து சரக்குகள்லாம் நிறையா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுப்ரீம் ஸ்டோர் நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆக்சுவலாக வந்து 2 லட்சம் ரூபா அதை இன்வெஸ்ட் பண்ணல இந்த கிராசரி ஷாப் ஆரம்பிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பெரிய லெவலில் சூப்பர் மார்க்கெட்டு, மினி சூப்பர் மார்க்கெட்டு, ப்ளஸ் மெகா சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாலும் அவங்க ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் பணம் வந்து உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் தான் இருக்கும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையுடைய நேம் சுப்ரீம் ஸ்டோரில் வைக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய ஓன் நேமில் வைக்கலாம். இப்போ எல்லா விதத்துலையும் அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 25% வரைக்கும் நமக்கு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதன் மேலே வந்து பால், தயிர், முட்டை அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெய்லி நம்ம பண்ண வேண்டியது டெய்லி நம்ம ஓப்பன் பண்ணி ஷாப் ஓப்பன் பண்ணி டெய்லி உட்காரணும். ஷாப்பில் இருந்து நம்ம சேல்ஸ் பண்ண வேண்டியதான் நம்மளுடைய டியூட்டி. லீவ் விடாமல் அதை செய்யணும். என் பேர் கிளாடிஸ். கிளாடிஸ், ஓகே ஓகே. நம்ம சுப்ரீம் ஸ்டோருக்கு வந்து எவ்வளோ நாளாக வந்து? நாங்கள் 1 இயராக வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இங்கே என்ன மாதிரி சரக்குலாம் உங்களுக்கு? எல்லா சரக்கும் கிடைக்குதா? எல்லா சரக்கும் இருக்குது. காலையில் பால், மதியானத்துக்கு மாலையே சாமான் வாங்கணும், காய்கறிகள் எல்லாமே இருக்கும், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால இங்கே தான். எது எஸ்பெரிவான பொருளாக? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நமக்கு என்ன வேணும்னு சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க. அது கரெக்டாக இருக்கும். டோர் டெலிவரியும் அவங்களே பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. ஓ, டோர் டெலிவரியும் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. அது மாதிரி நீங்கள் எத்தனை மணிக்கு 7 மார்னிங்னாலும் ஓப்பன் பண்ணிடுறாங்க? 7 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறோம். 7 மணிக்கு வந்தால் கண்டிப்பாக எங்கள் கடை இருக்கும். ஸோ அந்த தைரியத்தில் எங்கள் லீவ்லாம் எதுவும் இங்கே இல்லை. லீவ்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல் 12 hours ஒர்க்கு கண்டிப்பாக இருப்பாங்க, ஆள் இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில நம்ம வெளியில கூட வாங்காமல் வந்துடலாம். ஸோ சுப்ரீம் ஸ்டோர் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான கடையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டோருடைய 3வது அவுட்லெட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பர்சன் இருக்கிறேன். வணக்கம் சுனில். ஓகே, எப்படி போயிட்டுருக்கு சேல்ஸ்லாம் வந்து? சேல்ஸ்லாம் 3 to 5000 இருக்கு. ஓ, 5000 வரைக்கும் போயிட்டுருக்கு கிராசரி ஷாப்பு. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு காலை ஓப்பன் பண்ணுவீங்க? அதை 6:30 ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணி நைட்டு ரொம்ப 9:30 அந்த மாதிரி இருக்கீங்களா? இங்கே எப்படி நீங்கள் ஆன்லைன் டெலிவரி கேட்குறாங்க வீட்டுக்கு? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம் வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ ஃப்ரோசன் வந்து ஆர்டர் பண்ணி இங்கே சென்னை நிறைய இடத்துல வந்து ஃப்ரோசன் வந்து வீட்டில் வாங்குறதுனால ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி வேணுங்கிறவங்களுக்கு ஹோம் டெலிவரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சுப்ரீம் ஸ்டோர் வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் இந்த கடையில் இருக்க வாங்க முடியுது. ஸ்நாக்ஸு ப்ளஸ் வந்து அத்தியாவசியமான தேவைகள் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்மியான பட்ஜெட்டில் 1 லட்சம் ரூபா இதில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுப்ரீம் ஸ்டோர் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உண்மையாக உண்டாங்கன்னா லொக்கேஷன் மட்டும் நீங்கள் பார்க்கணும். லொக்கேஷன் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வந்து ரெடியாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேர்லேயே 2 அக்ரிமெண்ட் இருக்கும். நீங்கள் என்ன பேர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சுப்ரீம் ஸ்டோர்லேருந்து ஸ்டாக் வாங்கிக்கலாம். A to Z உங்கள் பால் பாக்கெட்லேருந்து எல்லா காய்கறி வரைக்கும் என்னென்ன பொருள் என்ன வேணுமோ எல்லாமே அவங்க ஸ்டாக் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் அந்த கடைக்கு தேவையான ரேக்லேருந்து எல்லாமே அவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் சுப்ரீம் ஸ்டோரில் சரக்கு வாங்கிட்டுருக்கீங்களா? ஆமாம். இங்கே எப்படி சரக்குலாம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் காமிச்சு வீட்டுக்கு தேவையானதான் வீட்டுக்கு கொடுக்குறோம் ஒரு கிராசரி ஷாப் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் பேரில் வந்து அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கும்.
லொக்கேஷன் நீங்கள் தான் வந்து பார்க்கணும், அதை விசிட் பண்ணி இந்த இடத்துல என்னென்ன பொருள்லாம் போகும்னு சொல்லி அவங்களே சர்ச் பண்ணுவாங்க. அதே போல் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து அந்த அட்வான்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டுக்கெலாம் வந்தீங்கன்னா ஸ்டாக்கு ராக் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. இப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்பினாலும் நீங்கள் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டாக் மட்டும் நீங்கள் சூப்பர் ஸ்டோரில் வந்து வாங்கினா வந்து போதுமானது. ஸோ அதுக்கான டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அதாவது வெளியே நீங்கள் டீலர்கிட்ட வாங்குறதை விட சூப்பர் ஸ்டோரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கம்மியான அமௌண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதே போல் வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் நீங்கள் ஸ்டாக் போடுறீங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்லி போகிறீங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லாமே பால்லேருந்து முட்டையிலேருந்து எல்லா பொருட்களும் பருப்பு அரிசி ஐட்டம் இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதாவது ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளானை வந்து சுற்றி சுற்றி இயங்கிட்டு இருக்கு. ஸோ சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரன்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்க நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஒரு மளிகை கடையை வைத்து நல்ல ஒரு சுயதொழில் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் 5% 25% மாறணும், நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் ஓகே நான் ஒருத்தர் தான் இருக்கேன் நம்ம கடையை பார்க்க வர வேறு இந்த தொழில் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா சுற்றி சூழல் காண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தராக இந்த கடையை வந்து ரன் பண்ண முடியும், நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ லாங் டேர்ம் பிஸ்னஸாக இருக்கும், கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் காண்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோ சொல்லிங்க. நன்றி, வணக்கம்.